Hi friends, welcome to Pan & Pots. இன்றைக்கி நம்ம பேன் அண்ட் பாட்ஸ் சேனலில் ஒரு லஞ்ச் காம்போ ரெசிபி பார்க்க போகிறோம். வெஜிடேரியன் லஞ்ச் இது. வெண்டைக்காய் யூஸ் பண்ணி ஒரு காரக்குழம்பு நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்நட் ஸ்குவாஷும் அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு கூட்டு டைப்பில் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா அலசிடலாம். அலசினதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக அதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன், அதுவும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பட்டர்நட் ஸ்குவாஷ். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சக்கரை பூசணிக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கூட்டுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். பருப்பு வெந்ததுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து குழம்பு பண்ணுறதுக்கு நான் வீட்லேயே தயாரித்த புளி பேஸ்ட் எடுத்துக்கிறேன். அது வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். புளி பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் புளி ஊற வச்சு கூட நீங்கள் கரைச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து தண்ணி கலந்துடலாம். தண்ணி கலந்துட்டு இதிலே நான் வந்து மசால் பொடியெல்லாம் சேர்த்துட போகிறேன். குழம்பு பொடி வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அவ்வளோதான், அதை கெட்டி இல்லாமல் நல்லா அதை கலந்து வச்சிடலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் மண்பானை யூஸ் பண்ண போகிறேன். அதை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு அடுப்பில் சூடு பண்ணிக்கலாம். இப்போ மண் பாத்திரம் சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். அடுத்ததாக வந்து வெண்டைக்காய் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா அதை வந்து வதக்கிக்க போகிறோம். இதை ஃபஸ்ட்டு தனியாக வதக்கிட்டு நம்ம அதுக்கப்புறமா குழம்பு பண்ணோம் அப்படின்னா அந்த விலுவிழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும், குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ இதை 1-2 நிமிஷம் பக்கம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து பருப்பும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் குறைவாக வெந்திருக்கணும். இப்போ பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சக்கரை பூசணிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய் வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துருங்க, ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். ஸோ இப்போ அடுத்ததை பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் நான் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததாக அதுக்கு தேவையான அளவு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு 2-3 நிமிஷம் பக்கம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ வெண்டைக்காவும் பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வறுபட்டுருச்சு. இப்போ இதை நான் வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அடுத்ததை குழம்பு தாளிக்க போகிறேன். இப்போ அடுத்ததாக நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 பச்சை மிளகாவும் 4 பல் பூண்டு நல்லா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்து அதையும் நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ சைமல்டேனியஸாக சாதத்துக்கு தேவையான தண்ணியும் நான் வந்து சூடு பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா பழுத்த தக்காளியை 1 மீடியம் சைஸ் தக்காளியை அதில் நல்லா இந்த மாதிரி புளிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ தக்காளியும் கொஞ்சம் பச்சை வாசனாக போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா வெண்டைக்காய், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெண்டைக்காய் சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிச்ச பொருள்லாம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்ததை நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா புளி தண்ணி, அதை வந்து 1 வாட்டி நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு அந்த வெண்டைக்காவோடு சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அதை நல்லா கிளறிட்டு 1 மூடி போட்டு 10-15 நிமிஷம் பக்கம் நல்லா வேக வைக்க போகிறோம். நல்லா ஒரு கெட்டியாகி எண்ணெயெல்லாம் மிதந்து வர வரைக்கும் அதை வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம பூசணிக்காய் சேர்த்துருந்தோம் இல்லையா, அதுவும் நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கூட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண துருவின தேங்காவை நான் சேர்த்துக்கிறேன். அது வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் பக்கம் சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா அதை இறக்கி வச்சிடலாம்.
இப்போ கூட்டுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு சின்ன பேன் சூடு பண்ணி அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் பாருங்கள் இந்த மாதிரி வெங்காய வடகம் வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த கூட்டு கூட சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டான பூசணிக்காய் கூட்டு தயாராகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இது சப்பாத்தி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குழம்பும் பாருங்கள், நல்லா ஒரு 10 நிமிஷமாக கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதுக்கப்புறமா குழம்பும் நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இதே நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நான் வந்து அப்பளமும் பொரிச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு லன்ச் நம்ம தயார் பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பேன் அண்ட் பாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். பேன் அண்ட் பாஸ், ஃபியூல் ஃபார் லைஃப்.